கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக திருச்சபைகளிலே இந்த மாதத்தின் முதல் நாளிலே அநேக வாக்குத்தத்தங்களை கூறி பிரசிக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். மாதத்தின் முதல் நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆவல்கள், வாஞ்சைகள், விருப்பங்கள், தேவைகள் இவைகளோடு இந்நாளை சந்தித்து வருகிறோம். அநேகர் இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், எனக்கு என்ன அற்புதம் செய்வார், என்னுடைய தேவைகளை எப்படி சந்திப்பார், என்னுடைய பூட்டிய வாசல்களை எவ்வாறு திறப்பார், என்னுடைய பிள்ளைகளை எவ்வாறு ஆசீர்வதிப்பார், அல்லது என்னுடைய பிள்ளைகளுடைய கல்வி காரியங்களிலே தேவன் என்ன காரியம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பல்வேறு எண்ணங்களோடு இந்த மாதத்தின் முதல் நாளை நீங்கள் கடந்து வருவீர்கள். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இந்நாளிலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். அப்போஸ் நடபடியின் புஸ்தகம் 9 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 6 வாக்கியத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார். ஆண்டவர் சவுல் என்கிற அந்த பவுலை சந்திக்கிறார். சந்தித்த போது தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்த அந்த ஆண்டவராய் இயேசுதான் மேசியா என்பதை அறிந்து கொண்ட இந்த சவுல் என்ற அந்த பவுல் உடனே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்டார். இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர், என் வாழ்க்கையிலே உம்முடைய திட்டம் என்ன, என் வாழ்க்கையிலே உம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, நான் எவைகளை செய்ய வேண்டும் என்று நீர் வாஞ்சிக்கிறீர் என்கிற அந்த கேள்வி கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அருமையான சவுல் என்கிற அந்த பவுல் இந்த காரியத்தை அவன் கேட்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொன்ன பதில் என்ன, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, சவுல் என்கிற அந்த மனந்திரும்பின மனிதனுக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் 3 காரியங்கள். 1, நீ எழுந்து பட்டணத்துக்குள் போ, அங்கு நீ செய்ய வேண்டியது சொல்லப்படும். அதனுடைய பொருள் என்ன, கீழ்ப்படிய ஆண்டவர் அவனுக்கு முன்பாக முதல் காரியமாக வைக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் மாத்திரமல்ல, எதிர்காலங்கள் நன்றாக இருக்க வேண்டுமா, ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுதல் தான் ஆசீர்வாதத்தினுடைய முதல் படி, அதுதான் ஆசீர்வாதத்திற்கு நிரந்தர படியாக காணப்படுகிறது. 2, அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் உபவாசி என்று சொல்லவில்லை. ஆனால் வேதவசனத்தை பாருங்கள், அப்போஸ்தல நடபடி 9:9 சவுல் என்கிற அந்த பவுல் 3 பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். இங்கே ஆண்டவர் அவனை உபவாசி என்று சொல்லவில்லை, அவனை அங்கே உபவாசித்து ஜெபி என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த அருமையான பரிசேயனாகிய இந்த மனிதன் ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருந்து 3 அவன் உபவாசித்து ஜெபிக்கிறான். இந்த உபவாசமானது ஏறக்குறைய எஸ்தரின் உபவாசம் போல காணப்படுகிறது. 1, நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்டால் அவர் சொல்கிறார், கீழ்ப்படி என்று சொல்கிறார். 2, இந்த அப்போஸ்தல 9:9 நாம் கற்றுக்கொள்கிற 2 பாடம் என்ன, தேவ சமூகத்திலே தரித்திருந்து அவரை தேட வேண்டும், அவரை முழு பலத்தோடு அவருடைய சமூகத்திலே உபவாசத்தோடு தேட நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். 3, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அனனியாவிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். அப்பொழுது அனனியாவிடத்திலே இந்த சவுலை குறித்து சொல்லும் பொழுது அப்போஸ்தல 9:12 பாருங்கள், அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டார். ஆண்டவர் அனனியாவிடத்தில் மாத்திரம் பேசவில்லை, இந்த சவுலிடத்திலும் பேசினார். சவுலுக்கு தரிசனம் கொடுத்து
அனனியா என்கிற மனிதன் வந்து தன்மேல் கை வைப்பதை தரிசனம் கண்டான் என்று சொல்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, முதலாவது கீழ்ப்படுதல், இரண்டாவது தேவ சமத்திலே தரித்திருந்து ஜெபித்தல், மூன்றாவதாக ஆண்டவருடைய வழி நடத்துதலை அவன் பெற்றுக்கொண்டான். ஆகவே இந்த மாதமானது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால் கீழ்ப்படியுங்கள், இரண்டாவதாக தேவ சமத்திலே தரித்திருங்கள், மூன்றாவதாக தேவனுடைய நடத்துதலை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மூன்றின் அடிப்படையிலே உங்கள் வாழ்வை நீங்கள் அமைத்து கொள்வீர்கள் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு வருவார். உங்கள் காரியங்களை காரிய சித்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ அவர் பலன் தருவார். ஆன்மீகத்திலே ஆண்டவருக்காக வாழ்ந்த இந்த சவுல் என்கிற பவுலை போல நம்மை அவர் பயன்படுத்துவார். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், இந்த கேள்வியை கேட்டு பிரார்த்திக்கிற மனிதர்களாக எங்களை மாற்றும். அநேக சமயங்களிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன செய்ய போகிறீர் என்று கேட்கிறோம், ஆனால் பல சமயங்களிலே ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை கேட்க மறந்து விடுகிறோம். மன்னித்தருளும். இந்த நாளிலே ஆண்டவரே இந்த மனம் திரும்பின சவுலுக்கு கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்தீர், கர்த்தருடைய சமூகத்திலே தரித்து இருக்கிறதலை கற்றுக் கொடுத்தீர், அவனுக்கு தேவனுடைய நடத்துதலை தந்தீர். அதே போல எனக்கும் எங்களுக்கும் தாரு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.